சிம்மராசி நேயர்களே மகத்தில் நான்கு பாதம் பூரத்தில் நான்கு பாதம் உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மத்துக்கு எப்பவுமே பதினோராம் இடத்துல இருந்த ராகு பத்தாம் இடத்துலையும் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்க இடம் பொருள் வீடு மனை பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும். ஒருவேளை இந்த விக்ரணம் நினச்சிருந்திருந்த வாழ்க்கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பத்தாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்க தொழில் முறைகளில் கவனமாக தேவை. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் பிஎஸ்சி படித்தாச்சுன்னா வந்து அதில் முடிக்க போகிற சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டுருக்க வாழ்க்கைலாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யணும் தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அன்பர் நண்பர்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய நபர்களுடைய நட்புகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் போட்டிகள் இருந்த தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை என்பது தேவை. ஒருத்தருக்கு கடன் வாங்கி கொடுக்க நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுற ரொம்ப பார்த்து பண்ணணும். அதுலேயும் உங்கள் சொத்தையோ உங்களுடைய இடத்தையோ வாளுக்கு விட்டு கொடுக்குறத நீங்கள் பார்த்து பண்ணணும். இந்த வாட்டி சிம்மராசி என்பர்கள் இருப்புகள் இருந்துன்னா அந்த இருப்புகளை செலவழிக்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது. அது அப்படியே இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்காகவோ இல்லை உங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறத செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி இருந்தால் பலன்கள் நிச்சயம் உண்டு. தினம் விநாயகப் பெருமானை வணங்குறது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வணங்குறதும் விசேஷமான பலன்கள். வீட்டில் செம்பருத்தி செடியோ அரளி செடியோ இருந்தால் அந்த அரளி புஷ்பத்தை வச்சு முருகருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது வேல் விருத்தம் படிக்கிறது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும்.